பிரேக் பிடிக்கலன்னு சொன்னாங்களா, இப்போ ரன்னிங்ல இருக்கு, நம்ம பிரேக் அடிச்சு பார்ப்போம். இப்போ பிரேக் அடிக்கிறேன், ரன்னிங்ல இருக்கு. இப்போ வண்டி ரன்னிங்ல இருக்குங்களா, எதிர்க்க வண்டி வருது, நான் பிரேக் அடிக்கிறேன் பாருங்க. ஆனா வண்டி நிக்கவே இல்லை, போயினே இருக்குங்களா, என்ன கம்மின்னு பார்த்துருவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ண. அப்போ தேடி தேடிக்கிற போட்டு கிளச்சில் இருந்து கால் எடுங்க. வண்டி சுற்றுது, பிரேக் அடி. பிரேக் அடிச்சாலும் வண்டி வீல் சுற்றினே இருக்கு. இப்போ நம்ம வீல் ட்ரம் கைடு என்ன ஃபால்ட்னு பார்ப்போம். ட்ரம் கைடுங்க, பிரேக் சிலிண்டர் பக்கம் ஆட்டி பாருங்கள். சிலிண்டர் நல்லா தான் வேலை செய்யுது. அப்புறம் என் பிரேக் பிடிக்கல. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பிரேக் பம்ப் பண்ணு. பிரேக் ஃபுல் ஆயிடுதுங்க. ஆ, இங்கே சிலிண்டர் வெளியவே வரல. சரி, ரெண்டு ரெண்டு முன்னாடி பம்ப் பண்ணுங்க, பம்ப் பண்ணுங்க. சிலிண்டரே வெளியே வரல, அப்போ ஆயில் சிலிண்டருக்கு வரல. பிரேக் லைனுக்கு ஆயில் வருதான்னு சொல்லிட்டு பிரேக் லைனை கட்டி விட்டுருக்கோம். ஆயில் வருதான்னு பார்த்துருவோம். இதை பம்ப் பண்ணுறேன். ஒன்றுமே வரல, பக்கத்தில் வைங்க. இதை பம்ப் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நம்ம பம்ப் பண்ணி ஆயில் வரல. நம்மளுக்கு பேக்கில் ரியரில் வந்து ஆயில் வரல, டம்முக்கு ரியர் பிரேக் ஷூக்கு ஆயில் வரல. அதனால் இப்போ நம்ம மாஸ்டர் சிலிண்டர் பார்க்குறோம். ரெண்டு லைனு, ஒன்று ஃப்ரண்ட்டு ஒன்று ரியரு. இந்த ரெண்டு லைனு டைரெக்டாக அப்படியே அங்கேருந்து வந்து ஏபிஎஸ் சர்க்யூட் வருது. ஏபிஎஸ்க்கு இது ஃப்ரண்ட்டு, இது பேக், ரெண்டு இருக்குது. அதுலேருந்து இது ஃப்ரண்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, இது வந்து ஒரே ஒரு லைன். ரியருக்கு போது இப்போ இதுக்கு ஆயில் ஓடு தான் செக் பண்ணுறோம். பண்ணி பம்ப் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி பம்ப் பண்ணு, பம்ப் பண்ணு. லைனே வரல, ஆயில் வரல. கம்பெனி அதில் வரல. சரி, இப்போ ஃப்ரண்ட் லைன் வருதான் செக் பண்ணுறோம். ஆனால் ஃப்ரண்ட் லைனு இப்போ மாஸ்டர் சிலிண்டருக்கு டைரெக்டாக வருதான்னு பார்ப்போம். மணி பம்பனு, டைரெக்டாக லைன் செக் அப் பண்ணுறோம். மணி பம்பனு, கம்பெனியா? ஆயிலே வரல. சரி, இப்போ ஏபிஎஸ்கே லைன் போல, இப்போ நம்ம மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து ரியர் லைனுக்கு போகிறத இப்போ கைட்டிட்டோம். இதை காமிக்கணும் பைப்பை, ரியர் லைனுக்கு போகிறத கைட்டிட்டோம். இப்போது பம்ப் பண்ணி பார்ப்போம் வருதானு. ஸ்டார்ட் பண்ண, ஸ்டார்ட் பண்ணி பண்ணு, பம்ப் பண்ணு. ஆ, பம்ப் பண்ணிட்டியா? ரியர் லைனில் ஆயில் பம்ப் பண்ணோம், வரவே இல்லை. பாருங்க, ரியர் லைனில் ஆயில் பம்ப் பண்ணி வரல. சரி, விட்டு இப்போ அப்படியே அப்படியே இருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் லைனில் வருதான்னு பார்ப்போம், பார்த்துருவோம். ஃப்ரண்ட் லைனை கேட்டாச்சு, ஃப்ரண்ட் லைன் செக்அப் பண்ணுவோம். பம்ப் பண்ணு, பம்ப் பண்ணு. பார்த்தீங்களா, பம்ப் பண்ணு. ஆ, ஓகே. ஃப்ரண்ட் லைன் வரைக்கும் ஆயில் வருது, ரியர் லைனுக்கு இதுலேருந்தே வரல. இப்போ
மாஸ்டர் சிலிண்டர் கேட்டி பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர் கேட்டுருவோம். மாஸ்டர் சிலிண்டர் ஒன்று, டிவிஎஸ் புதுசு வாங்கிட்டோம். இப்போ இதை ஃபிட் பண்ணி பார்த்தோம். மாஸ்டர் சிலிண்டர் மாட்டியாச்சு. ரெண்டு லைனு ஃப்ரண்ட்டு பேக் லைனு மாட்டியாச்சு. ஏபிஎஸ் அந்த லைனு ஏர் வதன் ஆயில் வதன் செக் பண்ணுறோம். பம்ப் பண்ணு. ஆ ஏ இப்போ ரெண்டு லைனில் வருதுதா? பம்ப் பண்ணு. ஆ ஓகே ஓகே. இப்போ எல்லா லைனும் மாட்டி ஏர் எத்தாச்சு ஏபிஎஸில். இப்போ ரியர் வீல் சிலிண்டரில் ஆயில் வருதான் செக் பண்ணுறோம். பம்ப் பண்ணு. வருதுங்களா? ப்ரெஷராக வருது. இப்போ மாட்டிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஐந்து இப்படி பம்ப் பண்ணு. இப்போ இதே மாதிரி நாலு வீலையும் ஏற எடுத்துகிட்டு நம்ம வண்டியை செக் பண்ணுறோம். இப்போ நாலு வீலையும் ஏற எடுத்தாச்சு. இப்போ வண்டியை ஜாக்கி போட்டு அப்படியே மூவ் பண்ணி பிரேக் எப்படி பிடினு பார்த்துருவோம். ஆ வண்டியை கீர் போடு. பிரேக் அடி.